ஃபேன்ஸ், நீ நம்ம ரெசிபி பார்க்க போறோம். சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறது பார்க்க போறோம். ஃபங்க்ஷனுக்கு இப்ப ஷவர்மாக்கு இப்ப ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஈஸ்ட், ஒரு ஸ்பூன் சீனி, வெத்து வெத்து பான் தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப மாவு பஞ்சிக்கலாம். 1 கிலோ மைதா, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பசஞ்சுக்கோங்க. மா பசஞ்சாச்சு, 2 மணி நேரம் மூடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சிக்கன் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப சிக்கனுக்கு மசாலா போட்டு எடுத்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு மஞ்சள் சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எலுமிச்சை தாள், 1 ஸ்பூன் தயிர், இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம். அரை மணி நேரம் ஆகிற பிறகு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஷவர்மாக்கு தக்காளி சாஸ் செஞ்சுக்கலாம். முத்தக்கடைய வேக வச்சு தோலை வச்சு எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணி மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கலாம். அரைக்கும் போது 1 ஸ்பூன் சீனி, கொஞ்சம் பிஞ்சு உப்பு போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சதை பாத்திரத்துல ஊத்திக்கலாம். அடுப்புல 5 நிமிஷம் வச்சு கொதி கூட எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணா கொஞ்சமா கலர் பவுடர் சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சை பழ சார சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஒரு பழுச்சு விட்டு அரை சேர்த்துக்கலாம். ஒரு பழுச்சு விட்டு எடுத்தாச்சு, ஒரு முட்டையோட வெள்ளை கருவை சேர்த்துக்கலாம். நூறாமல் ஆயிரத்துக்குங்க. கொஞ்சம் நேரமா ஊத்தி அரைச்சதுக்கலாம். ஒரே தெரியாம ஊத்துறாம கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைச்சதுக்குங்க. இப்ப கார்லிக் சாஸ் ரெடி ஆச்சு. உங்களுக்கு தண்ணியே வேணா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்ப பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கோழியா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து திருப்ப போட்டுக்கலாம். கோழி வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம்.
ஷவர்மாக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். கொசு, கேரட், வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வெள்ளை இருக்கல்ல, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கோங்க. கலிச்சா சேர்த்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வாஷ் பண்ண வச்ச கோழிய சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். திரும்பவும் கார்லிக் சாஸ் போட்டு எல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. ஃபில்லிங் ரெடி ஆச்சு. இப்ப பாருங்க மாவு டபுள் ஆயிருக்கு. மாவு வளர்த்துக்கலாம். இப்போ மாவு சுட்டு எடுத்துக்கலாம். ஷவர்மா பட் மேலே கார்லி சாஸ் தடைக்கலாம். இப்போ தக்காளி சாஸ் தடவிக்கலாம். ஷவர்மா ஃபில்லிங் வச்சுக்கலாம். இப்போ டைட்டா ஷவர்மாவை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.